அனைவருக்கும் வணக்கம். அறப்போர் இயக்கம் வந்து இன்றைய தினம் சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளில் இருக்கக்கூடிய சாலைகளுடைய நிலை குறித்து கடந்த 2 வாரங்களாக அந்தந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் அங்கு அவர்கள் பகுதியில் இருக்கக்கூடிய மோசமான சாலைகளை கண்டறிந்து நாம் ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்துருந்தோம். அதன் மூலமாக அது அனைத்தையும் பதிவிட்டு கிட்டத்தட்ட மொத்தமாக 324 மோசமான சாலைகள் சென்னை மற்றும் சென்னை புறநகரில் இருக்கக்கூடிய சாலைகளை நாம் தொகுத்து இந்த ஆய்வறிக்கையாக இன்று வெளியிட்டுள்ளோம். இதோடைய மிக முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, மழைக்காலம் நவம்பர் மாதத்துலேருந்து நமக்கு தெரியும் நல்ல பெரிய மழை வந்துடும். அப்போ அதற்கு முன்பாக எங்கெல்லாம் மோசமான சாலைகள் இருக்கிறது என்பதை ஐடென்டிஃபை பண்ணி அரசாங்கத்திற்கு உடனடியாக அரசாங்கத்துடைய பார்வைக்கு எடுத்துகிட்டு போய் இதை உடனடியாக அரசாங்கம் இந்தந்த பகுதியில் மக்கள் இந்த சாலைகளை சீர் செய்ய வேண்டும் என்று கேட்கின்றனர். இதை உடனடியாக அரசாங்கம் சரி செய்ய வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையுடன் இந்த அறிக்கையை நாம் வந்து 2 அறிக்கையாக, ஒன்று சென்னை மாநகராட்சி பகுதிகளுக்கு 1 அறிக்கையாகவும் அதே போல் மற்றொன்று சென்னை புறநகர் பகுதிகளுக்கு 1 அறிக்கையாகவும் 2 அறிக்கைகளையும் நம்ம வந்து முதலமைச்சரிலிருந்து துவங்கி அந்தந்த மாநகராட்சி ஆணையர்கள் அதே மாதிரி ரூரல் டெவலப்மெண்ட் என புறநகர்னா சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள் சென்னை அட்ஜாயினிங்காக இருக்கக்கூடிய கிராம பஞ்சாயத்துகளும் வருது. ஸோ அதற்கான யாரெல்லாம் கன்சர்ன்ட் அத்தாரிட்டிஸோ கலெக்டர்லேருந்து அனைவருக்கும் நாம் இந்த அறிக்கையை அனுப்பியுள்ளோம். அவர்கள் உடனடியாக இதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கோரிக்கை. ஸோ இந்த ரிப்போர்ட்டில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயங்கள் நாங்கள் கடந்த 2 வாரங்களாக பல நாட்கள் நாங்களும் ஃபீல்டில் போய் பார்த்தோம். ஸோ இதனுடைய ஒரு சாராம்சத்தை நான் வந்து இங்கே உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப முக்கியமாக பல இடங்களில் நம்ம வந்து மோசமான சாலைகள், ரொம்ப முக்கியமாக மக்கள் பயன்படுத்தக்கூடிய நிறைய இடத்துல மெயின் ரோட்ஸில் கூட ரொம்ப மோசமான நிலையில் இருப்பதை வந்து காண முடிகிறது. சென்னையை பொறுத்தவரை சென்னையில் வந்து 1லேருந்து 15 ஜோன் இருக்குது. இந்த 15 ஜோனில் ரொம்ப முக்கியமாக மக்கள் வந்து எங்கள் இடத்துல நிறையா மோசமான சாலைகள் இருக்குதுன்னு சொல்லி நிறையா சாலைகளை பதிவிட்ட மண்டலங்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ராயபுரம் நார்த் சென்னையில் ராயபுரம் மண்டலத்துலேருந்து பதிவு செஞ்சுருக்கிறாங்க கிட்டத்தட்ட 20 சாலைக்கு மேலே. அதே மாதிரி 52 ஜோன் 7, அதே மாதிரி ஜோன் 10 கோடம்பாக்கம், ஜோன் 11 வளசரவாக்கம் தான் இருக்கிறதுலே அதிகம், 39 சாலைகள் பதிவு செஞ்சுருக்கிறாங்க. அதே மாதிரி ஜோன் 14, 15 பெருங்குடி மற்றும் சோழிங்கநல்லூர் இந்த அனைத்து இடங்கள்லையும் கிட்டத்தட்ட 20 சாலைக்கு மேலே மக்கள் எங்கள் இடத்தில் மோசமான சாலைகள் இருக்குன்னு அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய மோசமான சாலைகளை கண்டறிந்து பதிவு செஞ்சுருக்கிறாங்க. சென்னையில் மட்டும் சென்னையுடைய பகுதியில் மட்டும் 192 சாலைகள் இந்த 15 மண்டலங்களிலிருந்து வந்திருக்கு. இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சாலையுடைய நிலையையும் பார்க்கும் பொழுது ரொம்ப முக்கியமாக நீங்கள் சென்னை பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நார்த் மற்றும் சென்ட்ரல் சென்னையில் பாதிக்கு பாதி சாலைகள் வந்து புதிதாக போடப்பட வேண்டும், பாதிக்கு பாதி சாலை எங்களுக்கு பேட்ச் ஒர்க் இமீடியட்டாக தேவை அப்படிங்கிற ரெக்குயர்மெண்ட் வந்திருக்கு. ஆனால் சவுத் சென்னை ரீஜன்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 90% சாலைகள், இன்ஃபேக்ட் 50% சாலைகள் கிட்டத்தட்ட சவுத் சென்னை ரீஜன்லேருந்து தான் நிறையா வந்திருக்கு. ஜோன் 14, 15 இடத்துலேருந்து ரொம்ப நிறையா சாலைகள் வந்து வந்திருக்கிறது. ரொம்ப முக்கியமாக அது நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நேரில் போய் பார்த்தீங்கன்னா மடிப்பாக்கம் போன்ற பகுதிகள் ஜோன் 14, வளசரவாக்கம் மணப்பாக்கம் போன்ற பகுதிகள், அதே நேரத்தில் வந்து சோழிங்கநல்லூரில் இருக்கக்கூடிய சில பகுதிகள், இதெல்லாம் வந்து ரொம்ப மோசமாக இருக்கிறத பார்க்க முடியுது. இதில் ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம் என்னென்னா, மடிப்பாக்கம் போன்ற பகுதிகளில் மழைநீர் வடிகால் பணிகளே இன்னும் வந்து முடிவடையில்லை. நிறைய இடங்களில் மழைநீர் வடிகால் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு முடிக்காமல் நிறைய மிஸ்ஸிங் லிங்க்ஸோடு அங்கங்கே சாலைகளில் தோண்டப்பட்டு நடுவில் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட் லைட் போகுது. அந்த ஸ்ட்ரீட் லைட் எல்ஐசி நகர்லாம் அந்த ஸ்ட்ரீட் லைட்டை எடுத்து ஓரமாக போட்டாங்க. அந்த ஸ்ட்ரீட் லைட் இருக்கக்கூடிய பகுதியில் நடுவில் மட்டும் மிஸ்ஸிங் லிங்க் அங்கங்கே இருக்குது. அந்த மழைநீர் வடிகால் எங்கும் இணைக்கப்படலை. அந்த ரோட்டில் மட்டும் போட்டுட்டு அதுக்கு பக்கத்து ரோடோடு இணைக்கவும் இல்லை. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதில் வந்து மெயின் ரோட்லேருந்து கனெக்ட் பண்ணுற சாலையும் ரொம்ப மோசமாக இருக்கிறது. பாலாஜி நகர் போன்ற சாலைகள் மிக மோசமான நிலைமையில் இருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடிகிறது.
பள்ளிக்கரணையிலையும் அதே மாதிரி தான். ஜூன் 14 நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பெருங்குடி பள்ளிக்கரணை பகுதிகள்லையும் அந்த காமக்கோட்டி நகர்லாம் கனெக்ட் பண்ணுற மெயின் வேளச்சேரி மேடவாக்கம் கனெக்ட் பண்ணுற ரோடே வந்து ரொம்ப மோசமாக இருப்பதை வந்து நம்ம பார்த்துருக்குறோம். இது எல்லாமே வந்து நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய லிங்க்கில் அந்த சாலைகளுடைய படங்களையும் நம்ம வந்து இணைச்சிருக்கிறோம். ஜோன் 2 வந்து மணலியில் வந்து டிபிபி பர்மா சாலைன்னு ஒரு சாலை, இந்த சாலை வந்து நம்மளுடைய இந்த இதில் பதிவாயிருக்கு, நீங்கள் பார்க்கலாம் அந்த சாலையுடைய நிலை. இதற்கு முன்பாக எப்படி இருந்தது அப்படிங்கிறதுக்கு 1 வருஷம் முன்னாடி தான் இந்த ரோடை போட்டிருக்கிறாங்க. 1.5 வருஷம் முன்னாடி தான் மே 22, 2022 தான் இந்த சாலை போடப்பட்டது. 1 வருஷத்துக்குள்ளேயே அந்த சாலை வந்து நொறுங்கி போச்சு. இன்றைக்கு வந்து 1.5 வருஷம் கழிச்சா அந்த சாலை வந்து எவ்வளோ மோசமான நிலையில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். அது நம்ம வந்து இந்த ஒரு கேஸ் ஸ்டடியாகவே வந்து நம்மளுடைய ரிப்போர்ட்லேயுமே போட்டிருக்கிறோம். பேஜ் நம்பர் 6 நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், முன்னாடி சாலை புதிதாக போடப்பட்ட அந்த டேட் டைம் ஸ்டாம்போடு இருக்குது, இப்போ எப்படி சாலை இருக்குது அப்படிங்கிற உங்களுக்கு கண்டிஷனும் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதியிலும் நம்ம வந்து செஞ்சுருக்கிறோம். சென்னை புறநகரில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருப்பதை எங்களால் பார்க்க முடிகிறது. சென்னை புறநகர் ரிப்போர்ட்டுக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொன்னால், சென்னை புறநகர் பகுதி ரொம்ப முக்கியமாக அட்ஜாயினிங் பஞ்சாயத்ஸ், சென்னைக்கு பக்கத்திலேயே அருகிலேயே இருக்கக்கூடிய பஞ்சாயத்துகளான மேடவாக்கம் பஞ்சாயத்து, பெரும்பாக்கம் பஞ்சாயத்தெல்லாம் இப்போ இதெல்லாம் வந்து நியூலி டெவலப்பிங் ஏரியாஸ், டெவலப்டு ஏரியாஸ்னு சொல்லலாம். கடந்த 10-15 ஆண்டுகளில் தான் மிகப்பெரிய அளவில் இங்கே மக்களுடைய வீடு கட்டக்கூடிய வேலைகள்லாம் நடக்குது. அப்போது சிஎம்டிஏ ஏன் எந்தவித திட்டமிடுதலும் இல்லாமல் இது போன்ற ஒரு வேலையை செய்துள்ளார்கள் அப்படிங்கிறதுக்கு இந்த பகுதிகள்லாம் ஒரு உதாரணம். நீங்கள் மேடவாக்கத்தில் பார்த்தீங்கன்னா, மேடவாக்கமில் இருக்கக்கூடிய பல சாலைகள், மேடவாக்கம் சிபிஐ காலனிலேருந்து ஏரிக்கரை தெருலேருந்து ஆரம்பித்து அங்கே இருக்கக்கூடிய அந்த கடைசியில் ஆர்ஜி நகர் வரைக்கும் பல இடங்களில் சாலைகள் வந்து மிக மோசமாக இருக்கிறத வந்து எங்களால் வந்து பார்க்க முடிகிறது. சாலைகள் ஒரு பக்கம் மோசமாக இருக்குன்னா, இன்னொரு பக்கம் மழைக்காலம் இன்னும் துவங்கலை, ஆனால் மேடவாக்கம் ரங்கநாதபுரம் ஏரி முழு கொள்ளளவை ரீச் ஆகி, ஏன்னா வந்து அங்கே சூவேஜ் இன்லெட்லாம் உள்ள அது இதுக்குள்ளே கலந்து இன்னைக்கு இன்லெட் பிரீச் ஆகி தண்ணி வந்து ஓவர்ஃப்ளோ ஆகி தெருவில் போயிட்டுருக்கு. கடந்த வருஷத்துலேருந்து 2-3 வருஷமாக அந்த பகுதி மக்கள் வந்து தொடர்ந்து இதை சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, இது ஓவர்ஃப்ளோ ஆகி மழைக்காலத்தில் நேரடியாக பெரும்பாக்கம் ஏரிக்கு வந்து இன்லெட்டுக்கும் இங்கே மேடவாக்கமுடைய அவுட்லெட்டுக்கும் மதகுக்கும் எந்த விதமான லிங்க்கும் இல்லாததுனால தண்ணீர் ஓடக்கூடிய வழி இல்லை. சாலையிலேயே நம்ம வந்து அதை வந்து படம் பிடித்து நம்ம கேஸ் ஸ்டடியிலையும் போட்டிருக்கிறோம், எப்படி சாலையிலேயே அந்த தண்ணீர் வந்து சாக்கடை கலந்து தண்ணீர் வந்து சாலையில் போயிட்டுருக்கு, மக்கள் வந்து இங்கே சாலையில் அவ்வளோ பிரச்சனைகளுக்கு உள்ளாயிட்டு இருக்கிறத வந்து பார்க்க முடிகிறது. இதே நீங்கள் வந்து பெரும்பாக்கம், நீங்கள் அஜானி பஞ்சாயத்து எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய அதே இஷ்யூ, இதே இஷ்யூ வரதாபுரமில் வந்து பெரும்பாக்கத்தில் இருக்குது. அங்கே சித்தேரியிலேருந்து ஓவர்ஃப்ளோ ஆகக்கூடிய தண்ணீர் வந்து போகிறதுக்கான வழிகள் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து பார்க்க முடிகிறது. பெரும்பாக்கத்தில் நிறைய சாலைகள் இன்றைக்கி பெரும்பாக்கம், வேடவாக்கம், அகரம் தென் போன்ற அஜானி பஞ்சாயத்துலேருந்து தான் எங்களுக்கு வந்து புறநகர் சாலைகளில் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு. இன்ஃபேக்ட் புறநகர் சாலையில் மொத்தம் 132 புகார்கள் உங்களுக்கு வந்து சாலை புகார்கள் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால், அதில் 83 சாலைகள் வந்து இந்த அட்ஜாயினிங் பஞ்சாயத்ஸ், மேடவாக்கம், பெரும்பாக்கம், அகரம் தென் இது போன்ற பஞ்சாயத்துகளில் தான் 83 சாலைகளுக்கான இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. நீங்கள் பெரும்பாக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சாலையும் அந்த இதில் ஒரு முழு நாள் நம்ம ட்ராவல் பண்ணுறோம், காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நீங்கள் அங்கே ட்ராவல் பண்ணிங்கன்னா அந்த அன்றைக்கே முதுகு வலி வந்துடுது, அந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக ஒரு நிலை இருக்கிறது. அந்த மாதிரி நாங்கள் பல நாள் இது ட்ராவல் பண்ணி பார்க்கும்போது எப்படி மக்களால் வந்து அங்கே டெய்லி போயிட்டு வர முடியுது அப்படிங்கிற மிக முக்கியமான கேள்வி இருக்குது. அந்த நூக்கம்பாளையம் சாலையிலிருந்து பெரும்பாக்கத்தில் எம்பசி சாலைன்னு ஒன்று, அந்த குளோபல் ஹாஸ்பிட்டல்லேருந்து அங்கே ஒரு 3 பள்ளிகள்லேருந்து பெரிய பெரிய பள்ளிகள்லாம் எல்லாம் இருக்குது. ஆயிரக்கணக்கான அப்பார்ட்மெண்ட்டுகளுக்கு சிஎம்டிஏ அப்ரூவல் கொடுத்து ஆயிரக்கணக்கான அப்பார்ட்மெண்ட்டுகள் இருக்குது, ஆனால் அடிப்படை வசதி சாலை இல்லை. அந்த சாலை வந்து குண்டும் குழியுமாக இருந்து தினமும் இன்ஃபேக்ட் அங்கே வந்து ஒரு குழந்தைக்கு வந்து அடிபட்டு தையல் போட்டு ஆக்சிடெண்ட், நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி தான் அந்த மாதிரி ஒரு ஆக்சிடெண்ட் வந்து அந்த குழந்தை ஃபேஸ் பண்ணதாக அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சொன்னாங்க. அங்கே இருக்கக்கூடியவங்க கிட்டத்தட்ட 500-600 பேருக்கு மேலே சைன் போட்டு தொடர்ந்து அதை வந்து கோரிக்கை வச்சுட்டு வராங்க, எங்கள் சாலைகளை சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை சரி பண்ணுறோம் அப்படிங்கிற பேரில் இன்றைக்கி பேட்ச் ஒர்க் அப்படிங்கிற ஒரு மோசமான விஷயம். பேட்ச் ஒர்க்கில் என்ன பண்ணணும்னா, ஒரு பேட்ச் ஒர்க் அப்படிங்கிறது ஒரு சாலையில் பேட்ச் ஒர்க் பண்ணால் அரசாங்கம் அந்த இடத்த மட்டும் தோண்டிட்டு அந்த இடத்த மட்டும் மில்லிங் பண்ணி சம பண்ணிவிட்டு
இருக்கக்கூடிய சாலையுடைய அளவுக்கு தார் போடணும், அதுதான் பேட்ச் ஒர்க். ஆனால் அரசாங்கம் இன்னைக்கு செய்யக்கூடிய பேட்ச் ஒர்க் இந்த பல பகுதிகளில் என்ன அப்படின்னு சொன்னால், பெரிய பெரிய ஜல்லியை கொண்டு போய் அதில் கொட்டுறது, இல்லை மண்ணை கொண்டு போய் கொட்டுறது. அது ஒரு உங்களுக்கு அந்த ஜல்லி கொட்டுவது வந்து இந்த இந்த எம்பசி சாலை சேரன் சாலையிலலாம் பெரிய பெரிய ஜல்லியை கொண்டு போய் கொட்டியிருக்கிறாங்க. அதில் டூ வீலர் போச்சுன்னா கண்டிப்பாக விழுந்துடும், அதில் டூ வீலர் போய் ஆக்சிடெண்ட் ஆகக்கூடிய ஒரு ஹசார்டு வந்து இருக்குது. நீங்கள் மண்ணை கொட்டினீங்கனாலும் உடனடியாக மழை பெஞ்சதுன்னா அந்தளவுக்கு சேர் ஃபுல்லாக சேராயிடும், சேரு சகதியுமாயிடும், அந்த இடத்துல பள்ளமும் மேடுமாக திரும்ப ஆயிடும். அப்போது இதை இந்த மாதிரி பேட்ச் ஒர்க் பண்ணுவதே வந்து அரசாங்கம் வந்து எல்லா இடங்கள்லையும் ரொம்ப மோசமான ஒரு வழியில் பேட்ச் ஒர்க் செய்து கொண்டிருப்பதையும் நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது அப்படிங்கிறது பார்க்குறோம். இதே பிரச்சனை தான் உங்களுக்கு வந்து அகரம் தென் போன்ற பகுதிகளாம் இந்த இந்த எல்லா பகுதியிலையும் ஒரு காமன் ப்ராப்ளம் இருக்குது. என்னென்னா ரோடு இல்லை, ரோடு சரியில்லை, உங்களுக்கு வந்து நீர் அந்த பகுதியை விட்டு வெளியே வடிவதற்கு எந்த விதமான வடிகால் பணிகளும் இது வரைக்கும் நடக்கவே இல்லை, பெரும்பாலும் நடக்கலை. ஏதோ ஒரு சில ரோட்டில் இருக்கலாம், அது ஓப்பன் ட்ரெயினாக அங்கங்கே ரோட்லேயே கனெக்ட் ஆகியிருக்கே தவிர பெரும்பாலும் இந்த எந்த இடத்துலையுமே வந்து மழைநீர் வடிகால்கள் இல்லை. அதே நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஏரியிலேருந்து இன்னொரு ஏரிக்கு போகக்கூடிய கால்வாய்களும் அது இருந்திருக்கும் ஒரு காலத்தில், அது என்ன ஆச்சு அப்படிங்கிறது தெரியல, அது ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதா என்ன ஆயிருக்குங்கிறது தெரியல. இன்றைக்கி வந்து அதற்கான வழித்தடங்களும் இல்லாமல், அப்போ வழித்தடங்கள் இல்லைன்னா இன்றைக்கி அரசாங்கம் அதற்கான வழித்தடங்களையாவது சரியாக உருவாக்கணும். மேடவாக்கம் ஏரியிலேருந்து பெரும்பாக்கம் ஏரிக்கு போகிறது இன்றைக்கி ரோடு மேலே மட்டும்தான் தண்ணி போகக்கூடிய ஒரு நிலை, இன்னும் மான்சூன் ஆரம்பிக்கலை, இப்போவே அப்படி ரோட்டில் போயிட்டுருக்கு. அப்போது நாளைக்கு நவம்பர் மாதம் வந்தால் இன்னும் எந்த நிலையில் இருப்போம் அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்கலாம். அப்போது இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதியிலும் நாம் வந்து பார்த்ததுடைய ஒரு ஒரு சாராம்சத்தை தான் நாம் வந்து இந்த ரிப்போர்ட்டில் கொடுத்துருக்குறோம். நாம் அரசாங்கத்திடம் கேட்கக்கூடிய விஷயங்கள், ஒன்று இந்த அறிக்கையில் கொடுத்துருக்கக்கூடிய 324 சாலைகளையும் உடனடியாக அந்தந்த அதிகாரிகளுக்கு ஒதுக்கி, உடனடியாக அந்த அறிக்கையை அனுப்பி நம்மளே அமைச்சிருக்கிறோம், அவங்க உடனடியாக அவங்கள்ட்ட சொல்லி இந்த சாலைகளை சீரமைக்கணும். அப்போ சீரமைக்கணும்னா எந்தெந்த சாலைகளை உங்களால் மழை காலத்திற்கு முன்பாக, மழை வருவதற்கு முன்பாக புதிதாக போட முடியுமோ அங்கே சாலைகள் போடப்பட வேண்டும். எங்கெங்கெல்லாம் உங்களால் போடப்பட முடியாது, ஏன்னா இன்னும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சாங்ஷனே வாங்கல, டெண்டரே ஃப்ளோட் பண்ணலன்னு எங்களுக்கு வந்து அதுக்கு இது சாங்ஷன் இல்லைன்னு சொன்னால், அட்லீஸ்ட் பேட்ச் ஒர்க்காவது பண்ணி மான்சூன் நேரத்தில் அதற்கான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சாங்ஷனையும் டெண்டர் வேலையையும் முடித்து மான்சூன் முடிந்த பிறகு உடனடியாக அங்கு சாலைகள் போடப்பட வேண்டும் அப்படிங்கிறத நம்ம கேட்குறோம். அதே நேரத்தில் வடிகால்கள், புறநகர் பகுதிகளில் வடிகால்களே இல்லை. அப்போ அந்த வடிகால்களுக்கான திட்டம் என்ன? இன்றைக்கி சிஎம்டிஏவை பார்த்து கேட்க வேண்டிய ரொம்ப முக்கியமான கேள்வி என்னென்னா, சிஎம்டிஏ என்ன பண்ணுறாங்க? இன்றைக்கி வந்து சிஎம்டிஏ வந்து வெறும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான அப்பார்ட்மெண்ட்டுகள் வருது அப்படின்னு சொன்னால் வெறும் அப்ரூவல் கொடுப்பது மட்டும்தானா அவங்களுடைய வேலை? நீங்கள் அப்ரூவல் கொடுத்து நீங்களே பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ப்ரையாரிட்டி, இங்கே சிஎம்டிஏ வந்து அந்த பெரும்பாக்கம் பகுதியில் ஒரு 7 கோடி ரூபாய்க்கு என்னவோ ஒரு பெரிய பார்க்குக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துருக்கு, ஒரு டெண்டர் ஃப்ளோட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் மக்கள் சொல்கிறாங்க எங்களுக்கு சாலை தான் இங்கே தேவை மெயினாக, முதல்ல சாலையே இல்லை எங்களுக்கு, வடிகால் இல்லை, இது ரெண்டு தான் எங்களுக்கு முதல் தேவை, அப்புறம் தான் எங்களுக்கு பார்க்குடைய தேவை வருது. ஆனால் சிஎம்டிஏ வந்து பார்க்குக்கு வந்து இப்போது டெண்டர் ஃப்ளோட் பண்ணி அங்கே டெண்டர் விட்டுருக்குறாங்க. அப்போது ப்ரையாரிட்டிஸும் மக்கள் கேட்கக்கூடியது ஒன்றாக இருக்கிறது, சிஎம்டிஏ செய்யக்கூடியது அங்கே ஒன்றாக இருக்கிறது. அப்போ இந்த பஞ்சாயத்துகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து எப்போ கேட்டாலும் ஃபண்ட் இல்லை, ஃபண்ட் இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்றாங்க. ஃபண்டு தான் எங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ ஃபண்டு இல்லையா, இதுதான் ரொம்ப முக்கியமான கேள்வி. அப்போ ப்ரையாரிட்டிஸ் எங்கே இருக்குது? நீங்கள் வந்து அந்த பார்க்குக்கு செலவு பண்ணுறீங்க, இங்கே ஜெமினியில் நம்ம இப்போ ஜெமினி போனோன்னா அந்த ஜெமினி நுழையிற இடத்துல பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் ஒட்டி அந்த இப்போ ஒரு படத்தில் இந்த இதெல்லாம் ஒட்டிகிட்டு இருப்பாங்களே, இந்த வெயிட் இதெல்லாம் ஒட்டி ஒட்டி விவேக் வந்து ஒட்டிகிட்ருக்கிற மாதிரி அந்த ஜெமினி பிரிட்ஜை சுற்றி ஒட்டிகிட்டு இருக்கிறாங்க, ஒட்டி ஒட்டி பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸை ஒட்டி அதுக்கு ஒரு 70-80 கோடி ரூபாலாம் செலவு பண்ணுறாங்களே. அப்போ அதுக்கு பதில் இந்த மாதிரி சாலைகளும் அடிப்படை வசதிகளும் இருக்கக்கூடிய இடங்களில் அரசாங்கம் ஏன் செலவழிப்பதில்லை அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான கேள்வியும் இந்த இடத்துல எழுகிறது. ஸோ இதை தான் நம்ம வந்து ஒன்றாக இணைத்து, இன்னொன்று என்னென்னா சாலை போடக்கூடிய இடத்துல ஹைட் ரொம்ப ஏற்றுறாங்க, அதுவும் நிறைய புகார்கள் வந்திருக்கிறது. மில்லிங் சரியாக செய்யாமல் ஹைட் ஏற்றுறாங்கன்னு நம்மளே ஐஐடி காலனி அந்த பள்ளிக்கரணையில் பார்த்தோம், இங்கே மணப்பாக்கத்திலிருந்து அந்த புகார்கள் வந்து வந்திருக்கிறன. ஸோ நியூஸ் ஆர்டிகல்ஸும் சிலது தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கிறன. அதனால் இது அனைத்தையும் நம்ம வந்து அரசாங்கத்திடம் நீங்கள் வந்து ஹைட்டு ஏற்றாமல் பார்த்து கொள்வது, அந்த மாதிரி ஹைட்டு ஏற்றினாங்கன்னா அந்த அதிகாரியை அக்கௌண்டபிள் ஆக்குங்க, அந்த கான்ட்ராக்டரை அக்கௌண்டபிள் ஆக்குங்க, அந்த மாதிரி எந்த விதமான அக்கௌண்டபிலிட்டியும் இன்று இல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிறதும் பார்க்குறோம். ஸோ அரசாங்கம் இந்த சாலைகளை உடனடியாக சீரமைக்க வேண்டும். ரெண்டாவது இது ஒரு சாம்பிள் தான், சாம்பிளே இது அந்தந்த பகுதியோட மக்கள் கொடுத்துருக்கிறது.
இவ்வளோதான் மோசமான சாலைகள் இருக்கான்னா அப்படி கிடையாது. இன்னும் ஆயிரக்கணக்கில் வந்து மோசமான சாலைகள் இருக்கும். அப்போ அந்த ஆயிரக்கணக்கான மோசமான சாலைகள் என்ன அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அரசாங்கம் வந்து உடனடியாக சீர் செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அதனால் அரசாங்கத்துக்கு இந்த கோரிக்கைகளை வைத்துள்ளோம். எந்த வித்தியாசமும் இல்லை, என்கிட்ட அதிகாரம் இல்லை, அவர்கிட்ட அதிகாரம் இருக்கு, அதான் வித்தியாசம். வழிகள் இப்ப நீங்க தரம்னா முதல்ல நிறைய விஷயங்களை அவங்க மானிட்டர் பண்ணணும். ஒன்று என்னன்னா, இப்போ அவங்க பிட்டுமன் இப்போ மில்லிங் முதல்ல மில்லிங்னா 40 MM மில்லிங் பண்ணுறாங்களே, நிறைய இடத்துல நம்ம என்ன பார்க்குறோம்னா அதை சுரண்டிட்டு ஒரு 20 MM தான் மில்லிங் நடக்குது, 25 MM தான் மில்லிங் நடக்குது. ஈவன் 40 MM சாலை போட்டால் கூட எப்படியோ ஒரு 2 சென்டிமீட்டர் ஹைட்டு ஏறிடுது நிறையா சாலைகளில். இது முதல்ல ஒரு பிரச்சனை. ரெண்டாவது, அந்த சாலைகளுக்கு வந்து போதுமான பிட்டுமன் கண்டென்ட் இருக்கா, உங்களுக்கு டேக் கோட் இருக்கா? இன்றைக்கி மில்லிங் இவங்க எப்படி பண்ணுறாங்கன்னா, மில்லிங் ஒரு 10 சாலையை மில்லிங் பண்ணிவிட்டு போயிடுறாங்க, அப்புறம் ஒரு வாரம் 10 நாள் அந்த சாலையை அப்படியே போட்டு வைக்கிறாங்க. டூ வீலர் அன்னைக்கு போச்சுன்னா அங்கே அதில் விழக்கூடிய ஒரு நிலை ஏற்படுது. அந்த மாதிரி செய்யவே கூடாது. மில்லிங் செய்தால் அடுத்த நாளே உடனே உங்களுக்கு நீங்கள் போடணும். ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா, கான்ட்ராக்டருக்கு காஸ்ட் சேவிங்காக இந்த வேலையை பண்ணுறாங்க. ஏன்னா கான்ட்ராக்டருக்கு ஒரே நேரத்தில் மில்லிங் எல்லாத்தையும் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் ரோடு போடுறது அவருக்கு லாபகரமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக பண்ணுறாங்க. அப்போ மக்களுடைய பிரச்சனையை நீங்கள் அங்கே பார்க்கணும். ஸோ இது ஒரு முக்கிய பிரச்சனை. ரெண்டாவது, அந்த சாலையுடைய தரம். இன்றைக்கி நாங்கள் திருச்சியிலேருந்து நிறைய உள்ளாட்சி அமைப்புகள் நாங்கள் வந்து சாலை எப்படி எவ்வளோ மோசமான போடப்படுகிறது அப்படிங்கிறதே நாங்கள் க்வெஸ்சனை ரைஸ் பண்ணோம். அங்கே 1 மாதத்தில் நொறுங்கியிருக்கு, இங்கே மணலியில் 1.5 வருஷத்தில் சாலை 1 வருஷத்துக்குள்ளே நொறுங்கியாச்சு. இப்போது 1.5 வருஷம் ஆயிருக்கு, 1 வருஷத்துக்குள்ளே நொறுங்கிருச்சு. அப்போது ஒரு சாலை போடப்பட்டால் நீங்கள் என்ன நல்லா புரிஞ்சுக்கணும்னா, சென்னையில் 45,000 சாலைகள் கிட்டத்தட்ட இருக்குது. 45,000 சாலை ஒரு வருஷத்துக்கு இவங்க எவ்வளோ சாலைகள் போடுறாங்க? 3,000 சாலைகள் போடுறாங்க கிட்டத்தட்ட, கரெக்டாக? என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஒரு வருடத்திற்கு ஆவரேஜாக ஒரு 3,000 சாலைகள் போடப்படுகிறது. அப்போ நீங்கள் சென்னையில் இருக்கக்கூடிய எல்லா சாலைகளையும் ஒரு ரவுண்டு போடணும்னா 15 வருஷம் ஆகும். அப்போ 15 வருஷம் ஆகும்னு சொன்னால் நீங்கள் ஒரு ரோடு போட்டால் அதோடைய லைஃப் டைம் எவ்வளோ இருக்கணும்? இவங்க டிசைன் என்னவாக இருக்கணும்? இன்றைக்கி ஸ்டேட் ஹைவேஸ்லேருந்து எல்லாத்துலேயுமே மார்க் ஸ்பெசிஃபிகேஷன்லேருந்து ஒரு சாலையுடைய டிசைன் லைஃபே 15-20 ஆண்டுகள் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த எங்கேயாவது நம்ம வந்து 15 ஆண்டுகளுக்கு சாலை இருப்பதை பார்க்குறோமா? அப்போது அந்த டிசைனை நீங்கள் 15 ஆண்டுகளுக்கு போட்டு 15 ஆண்டுகளுக்கு அந்த சாலை வர அளவுக்கு குவாலிட்டியாக இவங்க போட வேண்டிய அவசியம் இருக்குது. அதை இவங்க செய்யறது கிடையாது. அட்லீஸ்ட் மாநகராட்சி பகுதிகளில் ஒரு 8-10 ஆண்டுகளாவது வரணும் சாலைகள். அப்போ அது கூட இன்றைக்கி வந்து வராத சூழ்நிலை இருப்பதை தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்குறோம். ஸோ அதனால் அதில் நிறைய குவாலிட்டி ப்ராப்ளம்ஸ் கண்கூடாக நம்ம பார்க்குறோம். நீங்கள் ஒரு இடம் இல்லைங்க, இப்போ குளத்தூரில் அதே மாதிரி கோஆர்டினேஷன் ப்ராப்ளம். குளத்தூரில் கடப்பா ரோட்டில் என்ன செஞ்சுருக்கிறாங்க, சாலை புதுசாக போட்டிருக்கிறாங்க, 2 மாதத்தில் மெட்ரோ வாட்டர் வந்து தோண்டிட்டாங்க. சாலை புதுசாக போட்டு உடனே தோண்டியாச்சு. இன்றைக்கி அந்த சாலையுடைய நிலை, இப்போ மழை வரப்போகுது, அந்த சாலையுடைய நிலை அவ்வளோ மோசமாக இருக்குது. அப்போது என்ன கோஆர்டினேஷன் பிட்வீன் மெட்ரோ வாட்டர், ஈவன் ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் டிபார்ட்மெண்ட்டுக்கும் பஸ் ரூட் ரோட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் கூட கார்பரேஷனுக்குள்ளே கோஆர்டினேஷன் இல்லை. அதனால தான் கடைசி வரைக்கும் இன்றைக்கி ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் வரைக்கும் இன்னி வரைக்கும் ஓடிட்டுருக்கு. ஷாமாட்டு ட்ரெயின் வரைக்கும் எப்போ முடிஞ்சிருக்கணும்? ஏப்ரல் மே ஜூன் மாதங்களுக்குள்ளே முடிஞ்சிருக்கணும். அப்போ தான் வந்து சாலைகளுக்கான வேலைகள் வந்து அவர்கள் வந்து ஜூலை ஆகஸ்ட் மாதங்களாவது முடித்திருக்க முடியும். இன்றைக்கி அந்த கோஆர்டினேஷனும் இல்லாமல் இன்றைக்கி எல்லாம் கடைசி நேரத்தில் இன்றைக்கி ஏன் இவ்வளோ சாலைகள் அவசர அவசரமாக போட்டுட்ருக்குறாங்க? கான்ட்ராக்டருக்கு எப்போ கான்ட்ராக்ட் கொடுத்து எப்போ போட்டிருக்கணும்? அப்போ இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியமான கேள்விகளாக இருக்கிறது. இது வந்து ஒரு சாம்பிள் தான். நான் இன்னும் சொன்ன மாதிரி இது சாம்பிள்னா எதன் அடிப்படையில் சாம்பிள்? நாம் என்ன பண்ணுறோம், ஒரு கூகுள் ஃபார்ம் போடுறோம் நாங்கள் மக்கள்கிட்ட. மக்களே, நீங்கள் வந்து உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய மோசமான சாலைகள் என்ன இருக்குது உங்கள் பகுதியில் அப்படிங்கிறத நீங்கள் பதிவிடுங்க அப்படிங்கிறது கேட்குறோம்.
இது நாங்கள் பரவலாக சோஷியல் மீடியா வழியாகவும் மற்ற தன்னார்வலர்கள் வழியாகவும் அனைத்து வழியிலையும் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுறோம். மீடியாலையும் சில மீடியாவில் இதில் போட்டாங்க. அப்போ அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்க இடத்துல ஒரு சாலை மோசமாக இருக்குது அப்படின்னு பார்த்தாங்கன்னா அவங்க அதை பதிவிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து எங்கள் சாலையில் இந்தந்த பிரச்சனைகள் இருக்குது, அவங்க பப்ளிக் என்ன ரிமார்க் கொடுத்துருக்குறாங்க, அவங்களுடைய இது எல்லாமே வந்து அவர்கள் கொடுத்த அந்த பகுதியில் என்னுடைய ஏரியாவில் இந்த சாலை மோசமாக இருக்குதுன்னு கொடுத்துருக்கிறது. இப்போ இது மட்டும்தான் மோசமான சாலையான்னு கேட்டிங்கன்னா இல்லை, நிறைய பேர் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்க மாட்டாங்க, நிறையா பேர் பங்கெடுத்துருக்க மாட்டாங்க, இன்னும் ஆயிரக்கணக்கான சாலைகள் மோசமான சாலைகள் இருக்கும் கண்டிப்பாக. நாங்கள் அதனால தான் சொல்கிறோம், நாங்கள் ஒரு இரண்டு வாரம் செய்ததுலேயே 324 மோசமான சாலைகள், இந்த சாலைகளை உடனடியாக சீரமைக்க வேண்டும்னு மக்கள் கேட்டுட்ருக்காங்க. அப்போ இதை ஒன்று அரசாங்கம் ஃபோக்கஸ் பண்ணி சீரமைங்க, ஏன்னா மக்கள் கம்ப்ளைண்ட்டாக கேட்குறாங்க, அப்போ அதை சீரமைங்க. அதே நேரத்தில் ஒவ்வொரு ஜோன்லேயும் இதுலேயே போட்டிருக்கிறோம், ஒவ்வொரு ஜோன்லேயும் ஒவ்வொரு வார்ட்லேயும் என்னென்ன மோசமான சாலைகள் இருக்குங்கிறத உடனடியாக ஆய்வு பண்ணி அந்தந்த சாலைகளுக்கான ஒரு சீரமைக்கக்கூடிய வழியையும் ஏற்படுத்துங்க அப்படிங்கிறத நம்ம அரசாங்கத்தை கேட்குறோம். இல்லை 92%னா எதில் 92% அப்படிங்கிறது தான். இது கடந்த ஆண்டே இந்த கான்ட்ரவர்சி நடந்தது என்னன்னா 92% அப்படிங்கிறது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் எவ்வளவு மழைநீர் வடிகால் பணி இந்த மான்சூனுக்கு முன்னாடி முடிக்கணும்னு நாங்கள் வச்சுருந்தோமோ அதில் 92% முடிக்கிறோங்கிறது தான் அவங்களோட கிளைம். அவங்களோட கிளைம் வந்து 92% மழைநீர் வடிகால் பணி எல்லாம் சென்னையில் முடிஞ்சிச்சுங்கிறது கிடையாது, அவங்களும் அப்படி கிளைம் பண்ணல. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் எவ்வளவு முடிக்கணும் அப்படின்னு நாங்கள் திட்டமிட்டோமோ அதில் 92% முடிச்சிட்டோம் அப்படிங்கிறது தான் அவங்களோட கிளைம். இப்போ நான் கேட்குறேன், அவங்க எவ்வளவு முடிக்கணுங்கிறத உங்களுக்கோ எனக்கோ வெளிப்படையாக சொன்னாங்களா? 100 ரோடு முடிக்கணும்னு வச்சிருந்ததை 100 ரோட்டில் 40 ரோடு முடித்தா 40%, நான் 100 ரோடு முடிக்கணுங்கிறத நான் 70 குறைச்சிட்டேன்னா என் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிடும், நான் எவ்வளோ முடிச்சிருக்கிறேங்கிற பர்சன்டேஜ். அப்போது நீங்கள் வெளிப்படையாக எந்தெந்த சாலைகள் நீங்கள் பண்ண போகிறீங்க, எது வந்து நீங்கள் மழைநீர் வடிகால் கட்ட போகிறீங்க, ஈவன் ஒரு நேம் போர்டு கூட கிடையாது ஒரு வேலை செய்யக்கூடிய இடங்களில், எந்த விதமான வெளிப்படைத்தன்மையும் இல்லாமல் இயங்கும் போது அவங்க திடீர்னு 40% இந்த மழைநீர் வடிகால் வேலையிலே 40% வேலை முடிகிற வரைக்கும் அவங்க ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கன்சல்டண்ட்டை கூட அப்பாயிண்ட் பண்ணலை. முதல் 35-40% வேலை ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கன்சல்டண்ட்டே இல்லாமல் தரத்தை யாருமே வந்து சோதிக்காமல் அப்படி தான் இந்த மழைநீர் வடிகால் பணி நடந்தது. அவங்க டெண்டரை முன்னாடி போட்டாலும் அதை ஓப்பன் பண்ணாமலே 40% வேலை முடிகிற வரைக்கும் வச்சுருந்தாங்க சென்னை மாநகராட்சி. அப்போது இது எல்லாமே நம்ம வந்து கண்கூடாக பார்த்தோம். அப்போ அந்த 40% எப்படி பில் பேமெண்ட் பண்ணீங்க, யார் வந்து குவாலிட்டி டெஸ்டிங் பண்ணாங்க, இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான கேள்விகள், கேட்க வேண்டிய கேள்விகள். அப்போது இன்றைக்கி இவங்க 92% சொல்கிறாங்கன்னா எதில் 92% நமக்கு தெரியாது, எவ்வளோ ரோடு முடிச்சிருக்கணும் அதில் எவ்வளோ ரோடு முடிச்சிருக்கிறீங்க, இதை இவங்க வருஷம் முதல்ல நாங்கள் இவ்வளோ ரோடு முடிப்பதாக திட்டமிட்டு இருக்கிறோம் அப்படின்னு அந்த ரோடு லிஸ்ட்டை பப்ளிஷ் பண்ணிவிட்டு இன்றைக்கி பாருங்கள் நாங்கள் இந்தந்த ரோடெலாம் முடிச்சிருக்கிறோம்னு சொன்னாங்கன்னா நம்ம உண்மையிலே போய் பார்க்கலாம் கரெக்டாக அந்தந்த ரோடெலாம் முடிச்சிருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அந்த மாதிரி பண்ணலையே. எந்த ஏரியா சோஷியல் ஆடிட்டிங் மாதிரி தான் பண்ணி இதை என்ன பண்ணியிருக்கிறோன்னா சோஷியல் சிட்டிசன்ஸ் லெட் சோஷியல் ஆடிட்டு தான் நம்ம இதை சொல்கிறோம், ஏன்னா சிட்டிசன்ஸே போய் அவர்களே அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய இது. ஆனால் அரசாங்கம் செய்யக்கூடிய வேலையை நம்ம சோஷியல் ஆடிட் பண்ணணும்னா இப்போ அரசாங்கம் வந்து அந்த வேலைகளை செய்யும் பொழுது இன்ஃபேக்ட் சோஷியல் ஆடிட் அப்படிங்கிறத வந்து ஒரு சட்டமாகவே கொண்டு வரணும்னு நம்ம சொல்லிகிட்ருக்கோம் அரசாங்கத்துக்கிட்ட. இதை வந்து மக்களுடைய பங்கெடுப்பை வந்து இந்த திட்டங்களில் கொண்டு வரணும், அந்தந்த பகுதியில் சிட்டிசன்ஸை நீங்கள் இன்வால்வ் பண்ணணும். ஒரு பணி ஆரம்பிக்கிறீங்கன்னா இதில் இந்த பணி செய்ய போகிறோம், இதில் சிட்டிசன்ஸ் நீங்கள் ஆடிட் பண்ணுங்கள் அப்படிங்கிறதுக்கான ஒரு லீகாலிட்டி அரசாங்கம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அது நிறைய நேரத்தில் நடக்காத போது இந்த மாதிரி சிட்டிசன் லெட் ஒரு ஆடிட்டாக நம்ம வந்து தொடர்ந்து இது முதல் முறையில் முன்னாடி கேளு சென்னை கேளு என்று நம்ம வந்து தண்ணீருக்கு நம்ம வந்து செய்திருந்தோம். அதே மாதிரி இந்த சாலை சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு திருச்சியில் பண்ணோம், மதுரையில் பண்ணியிருந்தோம். திருச்சியில் இப்போ 200 சாலைகள் இது பண்ணி அதில் 180 சாலைகள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சாங்ஷன் ஆயிடுச்சு. நம்ம கொடுத்த அந்த 200 சாலைகள் 180 சாலைக்கு மேலே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சாங்ஷன் ஆகி போட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நம்ம என்ன சொல்ல வரோன்னா அரசாங்கம் மக்களிடமிருந்து புகாரை பெற்று அந்த புகாரை உடனடியாக தீர்க்கக்கூடிய வழிமுறைகள் சரியாக ஏற்படுத்தணும். இன்றைக்கி வந்து சென்னை கார்பரேஷன் ஈவன் நம்ம சென்னை ஆப் கூட எப்படி மோசமாயிட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்கூடாக பார்த்து கொண்டு இருக்கிறோம்.
மற்ற ஸ்டேட் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் அந்த டோல் நம்பர் அந்த ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் நம்பர் வரும் வரும் வரும்னு அவர் அமைச்சர் வேலு சொல்லிகிட்டே இருக்கிறாரு. அது எப்போ வரும்னு யாருக்கும் தெரியாது. அது அந்த ஆப் வரும்னு சொல்லிகிட்டே இருக்கிறாரு. அந்த ஆப் எப்போ வரும், எப்போ 6 மாதம் ஆச்சா 1 வருஷம் ஆச்சா, எவ்வளோ நாளாக அவர் சொல்லிகிட்டு இருக்கிறாரு. ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கான ஒரு வழி, கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஒரு ரிசிப்ட் நம்பர், இதான்ப்பா உன் கம்ப்ளைண்ட்டு, இதான்ப்பா உனக்கு கம்ப்ளைண்ட் நம்பர்னு கொடுக்கறதுக்கு கூட இன்றைக்கி ஹைவே ஸ்டேட் ஹைவேஸில் வந்து வழி இல்லைன்னா அப்புறம் எதுக்கு அந்த டிபார்ட்மெண்ட்டு? 18,000 கோடி ரூபா நீங்கள் சாதாரணம் கிடையாது, 1 கோடி 2 கோடி இல்லை, 18,000 கோடி ரூபா நம்ம பட்ஜெட்டில் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் ஸ்பெண்ட் பண்ணுறது ஸ்டேட் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட். நாங்கள் இந்த ரிப்போர்ட்லேயே ஒன்று ரெண்டு வச்சுருக்கோம். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா கலாசத்தம்மன் கோயில் ரோடு வச்சுருக்கிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ராமாபுரத்தில் எப்படி 10 மீட்டர் ரோடு வந்து 2.5 மீட்டராக இன்றைக்கி இருக்குது. என்ன இன்றைக்கி இன்றைக்கி பிரதமர் வந்து தமிழக அரசு கோயில்களை ஆக்கிரமித்துள்ளதுன்னு பேசுகிறாரு, ஆனால் இந்த கலாசத்தம்மன் கோயில் ரோட்டில் போனீங்கன்னா எப்படி ஒரு கோயில் அரசு நிலத்தை ஆக்கிரமிச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். 2.5 மீட்டருக்கு சுருங்கி இன்றைக்கி அந்த 2.5 மீட்டரை வந்து 10 மீட்டர் ரோடை வந்து இப்போ கார்பரேஷன் போடாமல் உட்காந்துருக்குறாங்க. அங்கே வந்து மெட்ரோ வாட்டருக்கு தோண்டி இது பண்ணியாச்சு, ஆனால் 10 மீட்டருக்கு ரோடு போடணும். பொலிட்டிக்கல் ப்ரெஷர், லோக்கல் கவுன்சிலர்ஸ் இருக்கிறாங்க, அவங்க டெம்பிள் கமிட்டியில் இருக்கிறாங்க, ராஜு செல்வகுமார் லோக்கல் டிஎம்கே கவுன்சிலர்ஸ் இருக்கிறாங்க, அவங்க அந்த ஆக்கிரமிப்புக்கு துணை போகிறாங்க. அவங்க தான் அந்த டெம்பிள் கமிட்டியானது என்க்ரோச் பண்ணாங்க. இன்றைக்கி வந்து கலெக்டர் ஆர்டர் போட்டாங்க அதை 10 மீட்டருக்கு ரெஸ்டோர் பண்ணணும். அந்த என்க்ரோச்மெண்ட் எல்லாம் கிளியர் பண்ணி இன்றைக்கி 10 மீட்டருக்கு ரெஸ்டோர் பண்ணணும்னு கலெக்டர் வந்து மார்ச் 2023 ஆர்டர் போட்டாங்க. இன்னி வரைப்போ வரைக்கும் பண்ணலை, பண்ணாமல் அவங்க உட்காந்துருக்குறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய அப்பப்போ வரக்கூடிய விஷயங்களை நம்ம வந்து எடுத்துக்கலாம். சிட்டியில் வந்து நிறைய இடத்துல ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரெயின் கட்டுறதுக்கு அவங்க ரோட் ஸ்பேஸை வந்து எடுத்துக்கிறாங்க. லாஸ்ட் 1 இயராகவே ரோடு நிறைய வந்து ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரெயின் கட்டுறாங்க, பண்ணாமல் ரோட் பேசஸ் போகிற அந்த மாதிரி நிறைய இருக்குது. இது வந்து ரோட் ஸ்பேஸை வந்து பயங்கரமாக வந்து டிக்ரீஸ் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி பண்ணலாம் ஆக்சுவலி, ஏன்னா லெஃப்ட்டில் வந்து என்க்ரோச்மெண்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு ரோட்ல எடுத்துறாங்க ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரெயினை. சம்டைம்ஸ் டீவியேஷனுக்கும் ரோடு வழியாக கொண்டு வந்து உள்ளே கொண்டு போகிறாங்க. ஸோ அந்த லிட்ஸ் எல்லாம் வந்துடுது ரோடு மேலே. ஸோ ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரெயினுமே வந்து அந்த வெஹிக்கிள் வெயிட் தாங்க முடியாது. அதே மாதிரி ரோட் ஸ்பேஸும் வந்து பயங்கரமாக கம்மியாகும். இருந்தாதான் ரோடோடைய வித்து இருக்கும். இன்றைக்கி நிறைய இடங்களில் அதை எட்ஜை விட்டுட்டு நீங்கள் நடுவில் கொண்டு வரது மூலமாக ரோடோடைய வித்தை மிகப்பெரிய அளவில் குறைக்கிறாங்க. ஸோ இது இது வந்து கார்பரேஷன் கண்டிப்பாக செய்யக்கூடாது. இது வந்து பல இடங்களில் ஆனால் வந்து கண்கூடாக இப்போ செஞ்சிட்ருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதே மாதிரி அந்த ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் மூடி இருக்கு இல்லையா, அது எல்லாம் எவ்வளோ இடத்துல உடஞ்சிருக்கிறத பார்க்குறோம். அதுக்கு காரணம் வந்து குவாலிட்டியாக இல்லாத ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் மூடிகள் போடப்படுகிறது அப்படிங்கிறது தான் காமிக்குது. ஒரு வண்டி ஏறினாலே இன்றைக்கி வந்து உடையக்கூடிய சூழ்நிலையெல்லாம் பல இடங்களில் நம்மளால் பார்க்க முடியுது. எனிவே நாங்கள் வந்து இது அரசாங்கத்துக்கு, முதலமைச்சருக்கு, மற்றவர் அனைவர்களுக்கும் அனைவருக்கும் நம்ம வந்து அமைச்சிருக்கிறோம். உடனடியாக அவர்கள் இதன் மீது சீர் செய்வதற்கான நடவடிக்கைகளை இந்த மான்சூனுக்கு முன்னாடி எடுக்கணும். இதில் கிட்டத்தட்ட 212 சாலைகளை பதிவு செய்தவர்கள் 212 ஆர்வலர்கள் அந்தந்த பகுதியிலேருந்து. அப்போ கிட்டத்தட்ட 212 பேர் பல இடங்கள்லேருந்து எங்கள் ரோட்டில் எங்கள் இடத்துல சாலைகள் மோசமாக இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ முதலமைச்சரும் மற்றவர்களும் இதை உடனடியாக கவனத்தில் எடுத்து அவர்கள் இதை சரி செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் அறப்புரை இயக்கத்துடைய நன்றி. இல்லை, இதில் ரெண்டுத்துலையுமே பார்க்க முடியுது. பொருளாதாரம் பின்தங்கிய இடங்கள்லையும் சாலை மோசமாக இருக்கிறத பார்க்க முடியுது. பொருளாதார ரீதியாக இப்போ இந்த சபர்பன் ஏரியாஸ் எல்லாம் நிறைய பெரிய பெரிய அபார்ட்மெண்ட் இருக்கிற இடத்துலையும் சாலைகள் மோசமாக இருக்கிறத வந்து நம்மளால் பார்க்க முடியுது. 2 இடங்கள்லையும் அப்படி தான் இருக்குது. உங்களுக்கு
ஆனால் பட்ஜெட் வைஸ் வந்து அந்த அந்த குற்றச்சாட்டை வந்து நம்ம மறுக்கவே முடியாது. ஏன்னா எப்போவுமே வந்து உங்களுக்கு வந்து மிக ஏழ்மையில் இருக்கக்கூடிய இடங்களுக்கு அவங்க எந்த அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். பெரும்பாக்கத்திலே தமிழ்நாடு அர்பன் ஹேபிடேட் போர்டு டெவலப்மெண்ட் போர்டு இருக்கக்கூடிய இடங்கள்லேயும் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, எங்கள் சாலைகள் மோசமாக இருக்கிறதுன்னு அதையும் பதிவு பண்ணியிருக்கிறோம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால். ஸோ அந்த மாதிரி பகுதிகளில் நிறைய பிரச்சனைகள் தொடர்ந்து இருந்துக்கிட்டு தான் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அது தேவையில்லை. இன்ஃபேக்ட் இன்றைக்கி வந்து நிறைய இடங்களில் நன்றாக இப்போ ஒவ்வொரு ஜோனுக்கும் ஃபண்டு கொடுக்கணும், அங்கே ரோடு போட்டாகணும் அப்படிங்கிறதுனால நிறைய நல்ல சாலைகளை பேர்த்தெடுத்து போடுவதை நம்ம கண்கூடாக பார்க்குறோம். அது அதற்கான தேவை என்ன அப்படிங்கிறது தெரியல. இன்ஃபேக்ட் அந்த பணத்தை வந்து நீங்கள் இந்த மாதிரி மோசமான சாலைகள் இருக்கக்கூடிய பகுதிகளில் அரசாங்கத்தால் நினைச்சாங்கன்னா ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஆனால் அரசாங்கம் அதற்கு மீண்டும் மீண்டும் நம்ம அதான் சொல்கிறோம், ஒவ்வொரு பகுதியிலையும் இன்றைக்கி ஏரியா சபை சரியாக நடப்பதில்லை, அந்த மக்களுடைய ப்ரையாரிட்டி என்ன என்பதையும் கேட்பதில்லை, எங்கு புகார்கள் அதிகமாக வருகிறதோ அதை வந்து சரி செய்வதற்கான வழியும் ஏற்படுத்தலை. ஸோ இதை வந்து செஞ்சு ப்ரையாரிட்டைஸ் பண்ணி பண்ணாங்கன்னா அரசாங்கம் பார்த்தாலே தெரியும். இப்போது இது கூகுள் ஃபார்ம் தான், யார் வேணாலும் ஆக்சஸ் பண்ணலாம். பட் நிறையா புகார்கள் எங்கேருந்து வருது அப்படிங்கிறது, எந்த ஏரியாவிலேருந்து வருதுங்கிறதே அரசாங்கம் பார்க்கலாம். உங்களுக்கு நீங்கள் ராயபுரம் போன்ற பகுதிகள்லேருந்து நிறையா புகார்கள் வந்திருக்கு, பெரும்பாக்கம் மேடவாக்கம் போன்ற பகுதிகள்லேருந்து நிறையா புகார் வரும்பொழுது அப்போ அங்கே ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராப்ளம் இருக்குது, தெளிவாக பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அப்போ அந்த மாதிரி இடங்களில் போய் அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப முக்கியம். இதற்கு காரணம் வந்து அரசாங்கத்தில் ஒரு பாலிசி ப்ராப்ளம் இருக்கு. என்னன்னா, ஸ்டேட் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தால் 5 வருடம் ஒரு சாலை முடிந்து விட்டால் நாங்கள் மீண்டும் போடுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம்னு ஒரு பாலிசி வச்சிருக்கிறாங்க. மாநகராட்சியாக இருந்தால் 3 ஆண்டுகள் ஒரு சாலை முடிந்து விட்டால் நாங்கள் மீண்டும் போடுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம்னு வச்சிருக்கிறாங்க. இந்த பாலிசி தவறான, எடுத்துக்கொள்ளலாம், ஆனால் அந்த சாலை அதை விட ரொம்ப முக்கியமானது, அந்த சாலையுடைய ரஃப்னஸ் இண்டெக்ஸை அவங்க கணக்கு பண்ணணும். அந்த ரஃப்னஸ் இண்டெக்ஸை கணக்கு பண்ணி எந்த சாலைகளுக்கெல்லாம் ரஃப்னஸ் இண்டெக்ஸ் மிக மோசமாக இருக்கிறதோ அந்த சாலைகளுக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுத்து அவங்க அந்த சாலைகளுக்கு தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சாங்ஷனும் டெண்டர் போடுவதும் முதல்ல செய்யணும். ஆனால் அரசாங்கத்தில் இந்த மாதிரி ஒரு ப்ராசஸே இன்றைக்கி கிடையாது, இதை அவர்கள் செய்வது கிடையாது. இதனால் தான் நாம் வந்து ஒவ்வொரு ஜோனுக்கும் இவ்வளோ பணம், ஸோ டாப் டவுனாக போகுது. இது வந்து கீழேந்து மேலே எந்தெந்த சாலையெல்லாம் மோசமாக இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதுலேருந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சாங்ஷன் பார்க்கக்கூடிய பாட்டம் அப் ப்ராசஸாக இல்லை. இது ஒரு டாப் டவுன் ப்ராசஸாக ஒவ்வொரு ஜோனுக்கும் இவ்வளோ பணம், நீங்கள் என்னென்ன ரோடுன்னு கொடுங்க, லிஸ்ட்டு கொடுங்க, அதை போட்டுடலாம். இப்படி தான் இன்றைக்கி வந்து இந்த அரசாங்க நிறுவனங்கள் இயங்கி வருகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இது மாற்றப்பட வேண்டும். எஸ், சதன் ஏரியாஸ் ரொம்ப மோசமாக இருக்கிறது, சபப்ஸ் ரொம்ப மோசமாக இருக்குது. சபப்ஸ் மேடவாக்கம் பெரும்பாக்கம் பகுதிகள், பெருங்குடி பகுதிகள், பள்ளிக்கரணை பகுதிகள், மடிப்பாக்கம் பகுதிகள், இந்த பகுதிகள் மிகப்பெரிய அளவில் மோசமாக இருக்கிறது. இந்த பக்கம் வளசரவாக்கம் ஜோனில் இருக்கக்கூடிய பகுதிகள் ரொம்ப மோசமாக இருக்கிறது. அதே மாதிரி நார்த் சென்னையில் ராயபுரம் பகுதிகள் வந்து ரொம்ப மோசமாக இருப்பதை பார்க்க முடியுது. சென்ட்ரல் சென்னையில் அம்பத்தூர் பகுதியும் கோடம்பாக்கம் பகுதிகளிலும் நிறைய பிரச்சனைகள் இருப்பதை பார்க்க முடியும். நன்றி. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.